இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கேளியில் கேட்டிருக்காங்க என்னென்னு சொன்னால் அடிப்படை அலகுகள் அல்ல எங்களுக்கு அடிப்படை கணியங்கள் அது என்று இருக்கிறது நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் அம்பியர் கெல்வின் கெண்டலா மூல் இந்த ஏழுந்தான் எங்களுக்கு என்ன அடிப்படை கணியங்கள் அடிப்படை அலகுகள் ஆகும் இப்போ அதை அவை தவிர்த்த அனைத்தும் எங்களுக்கு என்ன அடிப்படை கணியங்களாக எங்களுக்கு வராது முல முதலாக பார்த்தோன்னு சொன்னால் மீட்டர் சரி ஜூல் பாதம் சொன்னாங்களுக்கு என்ன இது அடிப்படை கனியம் அல்ல அடிப்படை அழகுமல்ல இது ஒரு சர்வதேச அழகு கண்டலா சரி கெல்வின் சரி மூல் சரி அப்ப விடயங்களுக்கு என்னவா இருக்கும் ஜூல் தானங்களுக்கு என்ன அடிப்படை அல்லாத ஒரு கணியமாக எங்களுக்கு என்ன இருக்கும் ஆனா ஜூலங்களுக்கு சர்வதேச கணியமாக இருக்கு வாத சொன்னாங்களுக்கு இது ஈர்ப்பு மாலி ஜீண்ட பரிமாணம் கேட்டிருக்கு ஈர்ப்பு மாலி ஜி எங்கள் எங்களுக்கு தொடர்புட் சொன்னா எம்என் எம் டு இரண்டு திணிவுகள் ஆறுடை தூரத்தில் இருக்க அவற்றை கிடையில தாக்குற விசே எஃப் ஆக இருக்கேக்க அந்த தொடர்பில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதாவது எஃப் சமன் ஜி இன் டு எம்என் எம் ஆர் ஆர்வம் என்ற ஒரு சரியான சமன்பாடு உங்களுக்கு இருக்குது அந்த சரியான சமன்பாடை பயன்படுத்தினால் நாங்கள் ஜியை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நாங்கள் ஜி ஏ எழுவாய் மாற்றம் செய்வோம்னு சொன்னா என்ன எஃப்ஆர் ஆர் வர்க்கத்துங்கள் எம்என் எம் டூன்ட்டு வரும் ஒரு சரியான சமன்பாட்டின் இருபுறமும் பரிமாணங்கள் சமனாக இருக்கும் என்ற எங்களுக்கு அறிவை பயன்படுத்தி தான் அந்த ஜீன்ட் பரிமாணத்தை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஜீண்ட பரிமாணம் செமன் அங்காள இருக்கிற தொயின் பரிமாணத்து செமனாக இருக்கும் அப்போ எஃபுண்ட பரிமாணம் தர ஆர்வர்கிட்ட பரிமாணத்துங்கள் எம்என்னுண்ட பரிமாணம் எம் டூன்ட பரிமாணம் எஃபுண்ட பரிமாணம் ஏற்கனவே நார்மலாகவே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எம்எல்டி மைனஸ் டூ ஆறுண்ட பரிமாணம் எங்களுக்கு நீளம் தானே அப்போ எல் அதை வர்க்கம் எல் ஸ்கேட் கிடங்களுக்கு என்ன திணிவு எம் மேஸ் மற்ற திணிவு எம் மேஸ் அப்போ நாங்கள் நாங்கள் போட்டு நாங்கள் சுருக்கிறோம்னு சொன்னால் எல் எல்இண்ட கனம் எங்களுக்கு என்ன எம்இண்ட மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ அண்டு வரும் இதை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் நாலாவது விடயங்களுக்கு என்ன சரியான விடையாக எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு என்பிஎன் டிரான்சிஸ்டரில் சில விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கு இது இருமுனைவை சந்தி டிரான்சிஸ்டர் ஒன்று நிரம்ப நிலையில் தொழிப்படும்போது போது மேலும் அதிகரிக்கும் ஓட்டம் அதாவது என்ன பியஸ்கரன் அதிகரிக்க என்ன நடக்கும் அண்டு டிரான்சிஸ்டரை மூடும் அதுங்களுக்கு சிறான் மூடும் அதாவது நிரம்ப நிலையில் ஒன் அதாவது ஏற்கனவேங்களுக்கு என்ன நிரம்ப நிலையுன்னு சொல்லிக்கு ஒன்று இல்லான் இருக்குது திருப்பியும் ஒன்றாகாது திரான் சிஸ்டரை திறக்கும் அது எங்களுக்கு பிள்ளையான கூற்றாக இருக்கும் ஏற்கனவேங்களுக்கு என்ன அப்படி நடக்காது ஒன்றில் இருக்குது தொடர்ந்து ஒன்றில்லான் இருக்கும் துண்டிப்பு நிலைக்கு போகாது திறக்கும் நிலைக்கு போகாது மூன்றாவது ஒன்று சொன்னால் சேரிப்பா நோட்டத்தை அதிகரிக்க செய்யும் பாருங்க உங்கள் நான் கொடுக்க கூடிய போனாலும் நோட்டம் எங்களுக்கு மாற்றமடையலை அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் சேரிப்பான் ஓட்டத்தை குறைக்கும் அதுவும் பிள்ளை மாறாமல் தான் போதும் சேரிப்பான் ஓட்டம் அஞ்சாவது கூட்டம் பார்த்தவனு சொன்னால் சேரிப்பான் ஓட்டத்தை மாற்றாது அதுங்களுக்கு என்ன சரி ஐபிஎனாக கூட்டினாலும் சேரிப்பான் ஓட்டம் மாறையில் அப்போ அஞ்சாவது கூட்டங்களுக்கு என்ன சரியான கூட்டாக எங்களுக்கு இருக்குது பார்த்தோன்னு சொன்னால் எங்களை கேள்வி கற்றுக்கான் துணிக்கை பகுதியில் காணப்படும் சான்றுகளின்படி சடப்பொருள் சடப்பொருள பிரிவு கற்றுக்கனால இது சடப்போடு நாங்கள் உடைச்சவன்னு சொன்னால் பல்வேறுபட்ட துணி கேங்களுக்கு என்ன காணப்படும் அதை நாங்கள் அடிப்படையாக நாங்கள் பார்த்தவனு சொன்னால் இந்த இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குவாக்ஸும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்கிற லெப்டோன்ஸும் ஒரு சடப்போடு கட்டாயம் எங்களுக்கு காணப்படும் அப்போ நாங்கள் பார்த்தவனு சொன்னால் ஐந்தாவது கூட்டம் நாங்கள் எடுத்துக்கொண்டேமானால் ஆறு குவாக்களினாலும் ஆறு லெப்டோன்களினாலும் ஆக்கப்பட்டது கூற்று எங்களுக்கு சரியானதாக இருக்குது அப்போ அஞ்சாவது கூற்று எங்களுக்கு சரியான கூற்று பார்த்தோன்னு சொன்னால் ஒரு புள்ளி திணிவு காரணமாக ஆர் தூரத்தில் அந்த புள்ளி துணிவில் இருந்து ஆர் தூரத்தில் இருக்கிற அழுத்தம் பிஆருக்கும் அந்த தூரம் ஆருக்கும் இடையிலான தொடர்புங்களுக்கு கேட்டுருக்கு இப்போ ஒரு புள்ளி துணிவு எம்எல் இருந்து ஆர் தூரத்தில் அழுத்த நாங்கள் விஆர் என்று சொன்னால் அதை நாங்கள் எழுதலாம் விஆர் செவன் மைனஸ் இஎம்ஓவ ஆர்ன்ற எழுதலாம் அப்போ நாங்கள் என்ன விஆர் எஞ்சால் இருக்குது ஆர் நாங்கள் எஞ்சால கொண்டு வந்தால் வி இன் டூ ஆர் மைனஸ் ஜிஎம்னு வரும் ஜிஎங்களுக்கு என்ன ஈர்ப்பு மாறலி எம் என்றது என்ன திணிவு ரெண்டு மங்களுக்கு மாறலி அப்போ இரண்டு என்ன பெருக்கங்களும் எங்களுக்கு என்ன மாறலியாக இருக்குது அப்போ எங்களுக்கு என்ன விஐயும் ஆரையும் பெருக்க வாரது எங்களுக்கு என்ன ஒரு மாரலியாக இருக்கும் அப்போ எக்ஸையும் வைஏம் பெருக்க வாரது உங்களுக்கு என்ன ஒரு மாரலி ஆனால் எக்ஸையும் வையையும் அந்த மாலியங்களுக்கு மைனஸாக இருக்கணும் ஆர் அதாவது தூரம் எங்களுக்கு எப்போவுமே ப்ளஸ்ஸாக நேராகத்தான் இருக்கும் அப்போ பி தான் எங்களுக்கு மைனஸாக இருக்கணும் அப்பங்களுக்கு என்ன பி மைனஸாக இது ஆர் ப்ளஸாக இருக்கிற இது அப்போ இதுக்கு இடையில் தான் எங்களுக்கு என்ன கிராஃபங்களுக்கு வருகணும் ஆனால் இரண்டு பெருக்கங்கள் ஒரு மாலியாக இருக்கிற இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்குரிய வலை எங்களுக்கு என்ன செங்கோணம் அதிபர வலையாக இருக்கும் அப்போ ப்ளஸ் இது மைனஸ் இது அதுக்கு இடையில் வலை வருகணும் செங்கோணம் அதிபர வலை அப்போ கிராஃபங்களுக்கு என்ன இப்படி வார கிராஃப் தான் எங்களுக்கு என்ன சரியான கிராஃபாக இருக்கும் அப்போ இரண்டாவது விடையாக எங்களுக்கு என்ன சரியான விடையாக இருக்கு பார்த்தீங்கன்னா வெப்பமான தொடர்பாக பின்பரும் கூற்றுகளில் எது சரியான கேட்டிருக்குது கேட்டுருக்குது முதலாவதுன்னா வெப்பநில நிலையுடன் மாறுகின்றோர் அளக்கத்தக்க பௌதிய கணியம் இருத்தல் வேண்டும் அது சரியான கூற்று ஏன்னென்று சொன்னால் நாங்கள் வெப்பநிலையை நேரடியாக அளக்க முடியாது வெப்பநிலையுடைய மாறுகின்ற ஒரு கனியம் இருந்தால் அளக்க முடியும் இப்போ தடை என்று சொன்னால் வெப்பநிலையோட எங்களுக்கு என்ன தடை மாறும் அப்போ தடையினுடாக வெப்பநிலையை அளக்க முடியும் நாங்கள் என்ன ஒரு இரச கும்மல் வெப்பானி எடுத்தவனு சொன்னால் வெப்பநா மாறாது என்ன கெனவளவு மாறும் அப்போ கிணவளவா அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் வெப்பநிலையை கடிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ பார்த்தவனு சொன்னால் எங்களுக்கு என்ன விழா கூட்டு சரியான கூட்டாக இருக்குது நாங்கள் வெப்ப நிறைவுடைய மாறுது இன்னொரு போதிய பகுதியக்கண்ண நிறுத்தல் வேறு அடுத்த பார்த்தவொன்று சொன்னால் கண்ணாடியுள் இரச வெப்பவாடிகள் மெல்லிய சுவரிலான கண்ணாடி குமுல்களை கொண்டுள்ளன அவங்களுக்கு என்ன கண்ணாடி கூப்பில் மெல்லிய சூடையாக இருக்கும் இருந்த ஒன்று சொன்னால் என்ன வெப்பம் ஊர சுகமாக இருக்குது அப்போ வெப்பம் ஒளிவாக உள்ளுக்காக கடத்தப்பட்டால் வெளியில் இருக்கற வெப்பநிலையும் எங்களுக்கு என்ன கூபளுக்கு உள்ளே இருக்க வெப்பலையும் டக்குன்னு சபநிலைக்கு வரும் ஆகவே என்ன அந்த உணர்வுதான் அதிகரித்து எங்களுக்கு என்ன விரைவாக வெப்பநிலை வாசிப்பு அது சரியாக காட்டும் அடுத்த பார்த்தோன்னு சொன்னால் பெரிய இரசக்கோபில் உள்ள கண்ணாடியுள் இரச வெப்பமானியை பயன்படுத்துவதன் மூலம் அளவீட்டு வீச்சு அதிகரிக்கிறான் இதை பார்த்தோம்னு சொன்னால் இல்லை ஒரு குறித்த வெப்பநிலையில் வாதம் சொன்னால் சின்ன குவங்களுக்கு உலக ஒழும்பி இருக்குது பெரியவங்களுக்கு உலக ஒழிப்பி இருக்குது அதாவது என்ன கனவுளவு மாற்றம் இங்கே என்பது இங்கே கூடவே இருக்குது ஒரே வெப்பனில் கனவுளவு மாற்றம் இங்கே கூடவே இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த கனவளவு என்படி இந்த கனவு கூடை அதால் என்ன சொன்னால் உணர்றது இருந்தாலும் எங்களுக்கு என்ன அதிகரிக்கும் மாற்றங்களுக்கு என்ன அதிகமாக இருக்குது அப்போ தான் அதிகரிக்கும் ஆனால் எங்களுக்கு என்ன அந்த பீச்சு அதிகரிக்கா பீச்சு அதில் தங்கியிருக்கணும்னு சொன்னால் அந்த பயன்படுத்த திரவியத்துனா எங்களுக்கு என்ன உரை நிலையிலேயும் கொதிநிலையிலேயும் தான் எங்களுக்கு என்ன பீச்சு தங்கியிருக்கு அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் வெப்பமான இயல்புகள் யாவும் சம உணது அற்றவை என்பதால் இது வெவ்வேறு வகை வெப்பமானிகள் ஒரே வெப்பநிலையில் சிறிதளவில் வேறுபடும் வாசிப்புகளை தரலாம் அந்த கூட்டம் சரியான கூட்டம் இருக்குது என்ன சொன்னால் இதோட மாறுறது தடை இந்த வெப்பநிலோட மாறது அந்த கேலாம் ஆகவே சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் அதே சிறிய அளவில் வேறுபட்ட வாசிப்புகள் தரலாம் இரசத்துக்கும் கண்ணாடிக்கும் இடையே பெரிய தொடுகை கோணம் இருத்தல் கண்ணாடி இரசு வெப்பமானியிலிருந்து செம்மையான வாசிப்பே பெறுவதற்கு அனுகூலமானதாகும் பார்த்தோம் தொடுவை கோணம் உயர்வாக இருந்தேன்னு சொன்னால் நினைக்கும் இயல்பு ஒட்டல் பண்பு இயல்பு குறைவாக இருக்கும் உட்டல் பண்பு இயல்பு குறைவாக இருந்தால் நாங்கள் வாசி என்ன தெளிவாக காணிக்க முடியாது நாங்களுக்கு என்ன ஒற்ற தன்மையாக இல்லை அப்போ சொன்ன சொன்னால் அவங்களுக்கு சரியான அளவில் நிற்கும் அப்போ நாங்கள் என்ன வாசிப்பை செம்மையாக அழைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கூட்டம் சரியான கூட்டம் மூன்றாவது கூட்டம் என்ன தவறான கூட்டாகவே இருக்கும்